டுடே. கோவை ராமநாதபுரம் திருவள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் கோவை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியில் நெசவாளர் அணி செயலாளராக உள்ளார். இவர் அதே பகுதியில் ஜிபி ஸ்டுடியோ நடத்தி வருகிறார். இதற்கிடையே பாஜகவின் உட்கட்சி தேர்தல் நடைபெற உள்ளதால் அதில் போட்டியிடக்கூடாது என பாஜகவை சேர்ந்த கார்த்திக் மற்றும் முத்துக்குட்டி ஆகியோர் கூறி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 30ஆம் தேதி மாலையில் ஜெயக்குமாரின் ஸ்டுடியோவிற்கு வந்த கார்த்திக், முத்துக்குட்டி மற்றும் அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து ஜெயக்குமாரை மிரட்டியதுடன் மட்டுமல்லாமல் அவரை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ஜெயக்குமார் அங்கேயே சுருண்டு விழுந்துள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயக்குமார் உட்கட்சி பிரச்சினையில் தன்னை தாக்கிய பாஜகவினர் மற்றும் உடன் வந்த நண்பர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவரை தாக்கும் சிசிடிவி காட்சிகளுடன் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக ஜெயக்குமார் அளித்த புகார் அடிப்படையில் கார்த்திக், முத்துக்குட்டி உள்ளிட்ட 4 பேர் மீது ராமநாதபுரம் போலீசார் 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். பாஜக உட்கட்சி பூசலில் ஒருவரை ஒருவர் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபடுத்திக் கொள்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.